ஹாய் வுகர்ஸ், திஸ் இஸ் ஜான் வூக்கர் ஃப்ரம் ராப்லி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த டே ஃபைவுக்குரிய கோஸ்டல் ரைட் 2022க்குரிய ரெண்டாவது பார்ட் வீடியோ. ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நடந்த சம்பவம், பெட்ரோல் ஷெட் சம்பவம். ஆமாங்க, பெட்ரோல்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சம்பவம் நடத்தியாச்சு, பெட்ரோல் அடித்தாச்சு. இப்போ நாம் எங்களோட ரூம்லேருந்து திருப்ப வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகி போயிட்டு இருக்கோம். என்னடா ரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரோடை க்ரோஸ் பண்ணால் இடம் வந்துருச்சான்ற மாதிரி தான் தோணும். ஏன்னு சொன்னால் எஸ் நம்ம வந்துட்டோம். அந்த ரோடை க்ரோஸ் பண்ணாலே காணும் அருகம்பை பீச். பட் இங்கே இது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இந்த பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை விட்டால் கொஞ்சம் சேஃப்டி அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அண்டு இங்கே தான் பார்க் பண்ண சொல்லுவாங்க. பெரிய வெஹிக்கிளில் வந்து நீங்கள் இங்கே பார்க் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி முன்னுக்கே கொண்டு போய் விடலாம்னு நினைக்கிறேன். பட் நான் அவர்கிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக கேட்க வலிக்கிட்டேன். ஏன்னு சொன்னால் என்னது, போன முறை மட்டக்குழுப்பிலையும் சரி சிங்கோலையும் சரி பார்க்கிங் பார்க்கிங் பார்க்கிங்கிற பேரில் கணக்கு பேர் இப்படி டிக்கெட் புக் கூட நிற்பாங்க. அது உண்மையாக இல்லையானு தெரியலை. ஸோ அவர்கிட்ட கேட்டேன். ஸோ சர்ஃபிங் பாயிண்ட்டுங்கிறதுல அவர் இன்னும் ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு மாதிரி தான் கதைச்சார். பட் இருக்கிற பிரச்சனை, பட் அங்கே கொண்டு விட்டிங்கன்னு சொன்னால் பைக் சேஃப்டி இல்லை அப்படி அப்படின்ற சொன்னார். ஸோ அதனால தான் இப்போ நாம் வந்து இங்கே விட்டுட்டு ஓகேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. பைக் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மணல் இருந்தாலே சில டைம் புதஞ்சு அப்படி இப்படி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி அடிக்கடி நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பாய்ஸ் வந்தாச்சு. ஸோ கலர்ஃபுல்லாக வலிக்கிட்டு இருக்கிறார் லவ்சிக் பாய். ஸோ வளமையாகவே அப்படி தான், அவர் கொஞ்சம் இருக்கிறதுலையே நல்லா வலிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ முதலாவது விஷயம், நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த ரூமில் இருந்து இந்தளவு தான் ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தே வந்துருக்கலாம். பட் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரைட். நாம் இப்போ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாலே காணும், நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் லாஸ்ட் டே ஃபோருக்குரிய நைட். அந்த முடிகிற சீனில் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் வந்து நாம் அந்த பௌர்ணமியாக இதாவை நாம் பார்த்தோம். அந்த டைம் அந்தந்த சீனே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து நாம் சர்ஃபிங் பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். சர்ஃபிங், அதாவது அருகம்பேன்றது வேறு லெவலில் சர்ஃபிங் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே போய் என்ன மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளோட டார்கெட்டே இன்றைக்கி. ஸோ அருகம்பை பீச் எப்படி இருக்குது, அதில் சர்ஃபிங் பண்ணுறது எப்படி இருக்குது, ஸோ அதில் என்ன மாதிரி சுற்றி பார்க்கலாம், அங்கே போகிற அறிப்போ தான் இதுக்குலேருந்து. ஸோ ஏதாவது டியூட்டியாக இருக்கும். ரைட். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து போய்கிட்டு இந்த சர்ஃபிங் பாயிண்ட், இதுதான் அந்த சர்ஃபிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில், அந்த போர்டர் வரைக்குமே சர்ஃபிங் பாயிண்ட் தான். ஸோ இந்த போர்டை பார்த்த பிறகு தான் இந்த விஷயத்தை சொல்லலாம் தான். பாருங்கள், இந்த போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டலுக்கு எடுக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே ரெண்டல் தருவாங்க வாடகைக்கு எடுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் நாம் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு 1000 ரூபா தாங்க, 1000 ரூபா தான், 1000 ரூபா தான் அந்த சர்ஃபிங்குக்கு, சர்ஃபிங் போர்டுக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ அப்படி பார்த்தா நம்ம 6 பேர் 6000 எடுத்துருக்கலாம், நாமளும் சர்ஃப் பண்ணிக்கலாம். பட் அதுக்குரிய டைம் சரியில்லை. பட் இன்னொரு டைம் நம்ம கட்டாயம் தனியாக இருக்குன்னு சொல்லி வந்து இதை செய்யணும். பட் இந்த ஏரியாவில் நாம் வந்து இந்த சர்ஃபிங் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். காரணம் நீங்கள் என்னென்ட்டு உங்களுக்கு அந்த கிளியராக எடுத்து காட்ட முடியாது. பட் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்து கை காட்டி கதைச்சிட்டு வர்றது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். ஸோ அதே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் 2-3 பேர் சர்ஃபிங் பண்ணாங்க. அந்த வளைச்சி நளிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு 3000 கேட்டாங்க பழக்கி தரதுக்கும். பட் நாம் இந்த டைம் வேணாம்னு சொல்லி வந்துட்டோம். அவங்கள்ட்ட அவங்களும் இதை தான் கட்டுறாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ முன்னுக்கு போகிறார் சந்தோஷ், கிம்பிளோட போய்கிட்டு இருக்கார். ஸோ அவர் இப்போ அடுத்த வீடியோ, நாங்கள் எடுத்த வீடியோ எல்லாமே கட்டாயம் எங்களுக்குரிய இந்த ஹைலைட்ஸில் வரும். கட்டாயம் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அடுத்தடுத்த பார்ட்ஸ் முடிஞ்ச பிறகு ஹைலைட்ஸ் போடுவோம். ஸோ இப்போ பாருங்களேன், அந்த ஜஸ்ட் இவங்க எல்லாருமே அந்த சந்தோஷமாக காட்டி கதைச்சிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், அந்த சர்ஃபிங் பாயிண்ட்டு தான். அவங்க சர்ஃப் பண்ணுறது, சர்ஃப் பண்ணுறது மீன்ஸ் அந்த அலையில் அந்த போர்டை வச்சு அவங்க லைக் ஒரு ஒரு சர்ஃப் கொண்டு பண்ணுறாங்க, சறுக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல அதுலேருந்து படுத்து கொண்டு வராங்க, தென் அதுலேருந்து ஒழும்புறாங்க, ஒழும்பி ஒரு மாதிரி இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா தூரமாக ஒருத்தர் வேறு அளவில் வந்து வெட்டி வளைச்சி எடுத்துகிட்டு வராப்புல. ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அது பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த அலை அடிக்கிறது தான், அந்த அலையில் அந்த சர்ஃப் பண்ணுறது தான் மெயின் மேட்டர். இது என்னுடைய ஹைலைட்ஸில் இன்னும் கிளியராக வடிவாக வரும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே இப்படி ஹோட்டல்ஸ் தாங்க, இதெல்லாம் ஹோட்டல்ஸ் தான். என்னடா அந்த ஓலையில் அப்படி செஞ்சு கிடுகு மாதிரி அப்படி செஞ்சுக்கலாம்னு யோசிக்க போனால், ஸோ இதெல்லாமே ஹட்ஸ். இந்த ஹட்ஸ்லேருந்து அந்த வியூ மோவர் லெவலில் இருக்கும் மார்னிங். பட் ஓகேங்க. ஸோ இதுதான் அருகம்பையில் நீங்கள் பார்த்து ஆசைப்பட்ட, அல்லது நாங்கள் பார்த்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம். பட் இதை நாம் ஒரு நாள் கண்டாய் செய்வோம். இப்போ நாம் இதை முடிச்சு கொண்டு நாம் எங்களுடைய ரைடை கண்டினியூ பண்ணணும். எங்கள் எங்களுடைய மாத்திரை கோல் மாத்திரை அந்த பிளேசஸ்க்கு போகணும். ஸோ அங்கே போயிட்டு எங்களுடைய விலாக்ஸை டே 5 முடிஞ்சு டே 6 ஆரம்பிக்கும். கட்டாயம் தொடர்ந்து பாருங்கள் இந்த விலாக்ஸை. ஸோ அன்டில் தென், டேக் கேர், பை பை. ப்ராப்ளம் சோ கைஸ்.